என்னது டிஸ்டர்ப பண்றமா? ஏமா ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பீங்க? கேட்டா டிஸ்டர்பன் சொல்றீங்க. ரவுடிகளுக்கு அடைக்கலமா? ஒண்ணுமே புரியலையே சார். சொன்னா புரியாதுமா? ரவுடி கூட பிறந்தவ தானே நீ? அதான் அவளை காப்பாத்துறதுல குறியா இருக்கற. கொஞ்சம் புரியற மாதிரி பேசுங்க சார். புரியற மாதிரியா? உங்க அக்கா பூர்ணிமாங்க. இங்க அக்கா பேர் ரவுடியே சொல்றீங்க. மனசாட்சி இல்லாம ஏன் சார் இப்படி பேசுறீங்க? ஏய் மனசாட்சியா? மனசாட்சி இல்லாம ஒரு ஆம்பளையை கொலை பண்ணவ, மனசாட்சி இல்லாம ஜெயில இருந்து தப்பிச்சு போனவ உங்க அக்கா. நீ மனசாட்சியை பத்தி பேசுற, நல்ல காமெடிமா இது. அம்மா உங்க அக்கா பூர்ணிமா எங்க இருக்கா சொல்லு. அவங்க ஜெயில இருக்காங்க சார். ஏய் என்ன நக்கலா, அவ நேத்து ராத்திரி ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டாமா? இங்க வந்திருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்க அக்கா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்களா? என்ன பாப்பா ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி பேசுற சார். எனக்கு எதுமே தெரியாது சார். என்னது தெரியாதா? அம்மா நீ தான் அவளை கொண்டு போய் வேற எங்க ஒளிச்சு வச்சிருக்க தகவல் வந்திருக்க. இல்ல சார், எல்லாமே போய் சத்தியமா எனக்கு எதுமே தெரியாது சார். உண்மையே சொல்லு. ஆமா உங்க அப்பா அம்மா வாங்க அவங்களையும் துணைக்கு அனுப்பி வச்சிருக்கியா சார்? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். என்னடி பிலிம் காட்டுற, மரியாதையா சொல்லு. உங்க அக்கா எங்க இருக்கா? தெரியாது சார். ஏய் உண்மையே சொல்லு. சத்தியமா எனக்கு எதுமே தெரியாது சார். இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்ட, உன்னை கேக்குற விதமா கேட்டாதான் நீ பதில் சொல்லுவ. எதுவுமே தெரியாது. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பூர்ணிமா தப்பிச்சு போன விஷயமே எங்களுக்கு தெரியும். என்ன போய் சொல்றியா? உன் பொண்ணு எங்கேயா மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாரும் நடிக்கிறீங்களே. சத்தியமா அவருக்கு ஒண்ணு தெரியாது சார். அப்ப உனக்கு தெரியுமா சொல்லு. என்னையா கடவுளே, என்ன சோதனை? சோதனை மேல் சோதனை, சோதனை மேல் சோதனை. யாருக்கு? எங்களுக்கு. உன் பொண்ணு பூர்ணிமாவல எங்களுக்கு தான் சோதனை. ஏசி உயிரை வாங்கிட்டு இருக்கான். மரியாதையா சொல்லுங்க, உங்க பொண்ணு எங்க இருக்கா சார்? உண்மையிலே எங்களுக்கு தெரியாது சார். இத பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாத மாதிரி அடம் பிடிச்சீங்கன்னா இந்த சென்னை ரவுடி இழக்க வேண்டியது இருக்கும். என்ன சொல்றீங்க? புரியல. நான் ஒரு மாதிரியான ஆளு. உன் பொண்ண எங்க? அத பூர்ணிமாங்கிற ரவுடிய எங்க பார்த்தாலும் என்கிட்ட ரிவால்வர் இருக்கு, போட்டு தள்ளிருப்பேன். அதனால அவளை காப்பாத்துறது மட்டும் நினைச்சீங்க, நடக்கிறதே வேற. நாங்க அவளை எப்படி கண்டுபிடிச்சிருவோம்? அதுக்குள்ள நீங்களா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. இப்ப நான் கிளம்புறேன், மறுபடியும் திரும்ப வருவேன், வந்துகிட்டே இருப்பேன், எல்லாரையும் அடிப்பேன். ஏன்னா உங்களை வச்சுதான் அவளை பிடிக்க முடியும். கான்ஸ்டபிள் என்ன பாயுது? தேவி உக்கார் உக்கார் உக்கார். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? எங்க அக்கா பூர்ணிமா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா. பாவம் அவ இப்ப எங்க இருக்கா, என்ன பண்றா, ஒண்ணுமே புரியல. ஏமா நீ ஃபீல் பண்ற? பூர்ணிமா டிகிரி படிச்சவ, அவளுக்கு எப்ப இது பண்ணணும் நல்லாவே தெரியும். அதுக்கு இல்லாத இத பாரு, நீ இப்படி ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஃபீல் பண்றத வெளியில இருக்கிற என்னாலேயே தாங்கிக்க முடியல. உனக்குள்ள இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தை அதையும் தாக்க தானே செய்யும். இத பாரு, அதனால என்ன நடந்தாலும் நீ ஃபீல் பண்ணவே கூடாது, புரியுதா? நீங்க சொல்றது சரிதான் அத்தை. நானும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு முயற்சி பண்றேன், ஆனா முடியல அத்தை.
எல்லாம் முடியும். என்ன மாத்திரத்தை? சத்து மாத்திரமா. இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடு. மெதுவா மெதுவா முள்ள சாப்பிடு. பிரியா, பிரியா, இவர் ஈஸ்வர்மா. யார் அந்த? எனக்கு என்னப்பா? முதல்ல அவங்களை போ சொல்லுங்க. என்னமா இது? ஏமா இப்படி பேசுற? பின் என்னப்பா? எப்ப பார்த்தாலும் போலீஸ் என்கொயரி. அவங்கள தெரியுமா இவங்கள தெரியுமா? உங்க ஹஸ்பண்ட் போன் பண்ணாரா? கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றியான்னு கேட்டு கேட்டு காது புடிச்சு போயிடுச்சு. மனசு ஒரு அனமா இருக்குப்பா.